శంకరాచార్యం కేశవం బాదరాయనం సూత్ర భాష్య కృదౌ వందే భగవంత ఉపణపునః నారాయణం పద్మభోం వశిష్టం శక్తిం చ తత్పుత్ర పరాచరం చ యాసం సుఖం గౌడవదం మహాంతం గోవిందయోగీంద్రమదాశిష్యం శ్రీశంకరాచార్యమదాస్యపద్మపాదం చ అస్తామలకం చ శిష్యం తం తోడకం వాత్యకారమన్యాన్ అస్మద్గురూన్ సంతతమానదోస్మి సదాశివసమారంభాం భగవత్పాదమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. శ్రీహరిం పరమానందం ఉపదేష్టారమీశ్వరం వ్యాపకం సర్వలోకానాం కారణం తం నమామ్యహం. ఆచార్యపాదేహి కృత అపరోక్షానుభూతి ఇది ప్రకరణ కనంత పాతుకం. అదిల 40 శ్లోకంగా నామ పార్తు విట్టం. ఇంత సందర్భం ఎప్పుడు ఇరుకు అబ్డినా ఆత్మ జ్ఞానం దా అరియ వేండియ జ్ఞానం అబ్డిని ఇంట్రడ్యూస్ పన్ని అదే విచారతనాల దా పన్న ముడియం అబ్డిని సొన్ని ప్రతిజ్ఞ పన్నార్. అదర్కు పరుగు ఇప్పుడి తాన్ విచారం పన్ననం అబ్డిని సొల్లి அவர் நிறைய ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ விசாரா சோயம் ஈதிருஷா ஈதிருஷா அயம் ச விசாரா, இப்படித்தான் இந்த விசாரமானது பண்ண வேண்டும்னு ஒரு 5-6 ஸ்லோகத்தில் சொன்னார். அதற்கப்புறம் தேகத்தை போய் ஆத்மானு ஒருத்தன் நினைப்பானா, இதை விட ஒரு அஜ்ஞானம் இருக்குமா அப்படின்னு, இதை விட ஒரு அஜ்ஞானம் உலகத்தில் இருக்குமா அப்படின்னு ஒரு 5-6 ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஞானம் இது உச்சத்தே அப்படின்னு சொல்லி, இது அப்படிப்பட்ட ஞானம் எப்படி தேகமாக இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லி, அதுக்கப்புறம் சுத்தியினால யுக்தியினால ரெண்டு வழியினாலையும் இதை டேக்கிள் பண்ணி சொன்னார். சொல்லி எப்படி முடிச்சார் அப்படின்னா, போன கிளாஸ்ல ஏவம் தேகத்வயா அந்யா ஆத்மா புருஷா ஈஸ்வரா சர்வாத்மா சர்வரூபச்ச சர்வாதீதோஹமவ்யயஹ. ஏவம் இப்படி விசாரம் பண்ணி அஜ்ஞானம்தான் காரணம், நானே தேகம்னு நினைக்கிறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஒரு ஞானம் இருக்கு, அதுதான் ஆத்ம ஞானம். விவேகம் வேணும், ஆத்மா எது அனாத்மா எதுன்னு பிரித்து பார்க்க வேண்டிய ஞானம்னு ஒன்று இருக்கு. அந்த ஞானம்தான் ஆத்மாவை பற்றிய சத் சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஞானம் தான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொன்னார். ஏவம் இப்படி சொன்ன பிறகு தேகத்வயாத் அந்யஹா, இந்த ஸ்தூல தேகம் சூக்ம தேகத்தை விட லிங்க சரீரம் ஸ்தூல சரீரம் என்று இரண்டை தவிர வேறாக இருப்பது அந்யஹா ஆத்மா அப்படின்னார். தேகத்வயாத் அந்யஹா ஆத்மா அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு, நீங்க நினைக்கிற தேகமும் இல்லை, நீங்க நினைக்கிற இந்த மனசும் இல்லை, இந்த 19 அப்படின்னு சில உபனிஷத்துலாம் சொல்றது, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், அப்புறம் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய 19 விஷயங்கள் தான் உங்களுடைய சூக்ம சரீரம். இந்த பஞ்சபௌத்திகத்தினால ஆனது தான் உங்களுடைய ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் நீங்கள் இல்லை, அது ஆத்மாவானது அதோட சம்பந்தப்படாதது வேறானது அப்படின்னு சொல்லி தேகத்வயாத் அந்யஹா ஆத்மா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படின்னாக்க இந்த ஆத்மா எப்படி இருக்கு நீங்க சொல்ற ஆத்மா அப்படின்னு கேட்டா, ஒரு 6 காரணம் சொன்னார் போன ஸ்லோகத்துல. புருஷா ஈஸ்வரா சர்வாத்மா சர்வரூபா சர்வாதீதா அவ்யயா அப்படின்னார். அந்த ஆத்மா எப்படி, அகம் அந்த ஆத்மா நான், நான் எப்படிப்பட்டவன், நான் புருஷா பூரணாத் புருஷா, பிரத்யேகாத்மாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பூரணாத் இந்த புறத்திலேயே இருந்து கொண்டிருக்க, புரி சயனாத் புருஷா அதுவா பூரணாத் புருஷா,
இப்படி புருஷனாக இருக்கக்கூடியவர் நானே, ஈஸ்வரஹா நானே, எல்லாருக்கும் கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரும் நானே. சர்வாத்மா இல்லையா, எல்லாமாக ஆத்மாவாக இருக்கிற சர்வாத்மா அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கிறன எல்லா சர்வம் எதயம் ஆத்மா, அயம் ஆத்மா சர்வஹா, எல்லாமாக இருக்கக்கூடியது நான் தான் அப்படின்னு. அப்புறம் சர்வரூபஸ்ச அப்படின்னாரு. அது இப்படி எல்லாமாக இருக்கக்கூடியவர் எல்லாமாக, எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜ்ஞானமயம் தபா அப்படின்னு உபநிஷத்துல சொன்ன மாதிரி எல்லாமாக அவர் தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நானே அனைத்துமாக இருக்கிறேன். அதே சமயத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அனைத்துக்கும் வேறாகவும் கடந்தவனாகவும் இருக்கிறேன், டிரான்சென்டென்டாகவும் இருக்கக்கூடியது நான். சர்வ அதீதா, எல்லாவற்றிற்கும் கடந்து இருப்பவர், அப்பால்பட்டவராக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவர் அவ்யயா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அகங்காரத்தை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சாட்சி, மாறாம இவர் மாறுவதில்லை, இந்த புத்தி தான் மாறிக்கொண்டே இருக்கு. ஏதோ கடத்தை பார்த்தா கடன் நினைக்கிறது, படத்தை பார்த்தா படான்னு நினைக்கிறது, புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகம் நினைக்கிறது, இப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கு என்னுடைய அகங்காரம் மனசு எல்லாம். இத மாறிக்கொண்டே இருக்கு இந்த மனசேன்னு பார்த்து கொண்டு உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் இல்லையா, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் முழித்து கொண்டிருக்கனோ, அந்த நான் எனக்கு தெரியறதுன்னா இந்த மூணுக்கு அப்பாற்பட்டு ஒரு நான் இருக்கேன்னு, அதுதான் அவ்யயா அப்படின்னு ஆறு குவாலிட்டிஸ் வந்து, இதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, இந்த ஆத்மா வேற இந்த சரீரம் வேறன்னு சொன்னீங்க போயிட்டா, அவ்வளவுதானே ரெண்டு உண்மை. இவ்வளவு நாள் ஒன்னா நினைச்சுட்டு இருந்தேன் தேகமே ஆத்மான்னு, இப்ப என்ன சொல்லிவிட்டார் நீங்க, தேகம் வேற ஸ்தூல தேகம் வேற சூக்ம தேகம் வேற, அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுனால எனக்கு என்ன தெரிஞ்சது, ஆத்மா வேற இது வேறன்னு தானே தெரிஞ்சது, வேற என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ரெண்டுமே சத்தியம் மாதிரி தானே இருக்கு, இருக்கு உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சிருக்க இது சத்தியமா இருக்கும். அப்ப எல்லா சாஸ்திரக்காரனும் சொல்றது ஒண்ணுதானே, நீங்க என்ன விசேஷமா அத்வைத்தத்துல சொல்ற, எல்லாரும் அதே தானே சொல்றான், இல்ல பைபிள்லயும் அதான் சொல்றான், அதையும் அதான் சொல்றான், இத மதஸ்தர்கள்லாம் அதான் சொல்றான், அதர் பிலாசபர்ஸ் எல்லாம் இப்படிதான் சொல்றார்கள், தர்க்க சாஸ்திரம் கிளியராகவே சொல்றான், சயின்டிஸ்டும் அப்படிதான் நினைக்கிறான், லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு அந்த மாணவனுக்கு. இப்ப அந்த குருவை பார்த்து அந்த மாணவன் கேட்கிறான், ஜகத்து பிரம்மத்தை தவிர வேறல்ல அப்படின்னு சொன்னோம் நீங்க இல்லையா, இந்த தேகமும் பஞ்சபூதத்தினால ஆனது, இந்த உலகமும் பஞ்சபூதத்தினால ஆனது, இது இருக்கு, இதை விட வேறாக ஆத்மா இருக்கு, அவ்வளவுதான், இதுதான் தெரிஞ்சிருக்க, காட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜெகத் இஸ் டிஃப்ரெண்ட், தெரிஞ்சது தானே இது அப்படின்றதுனால அவனுக்கு சந்தேகம் வந்து கேட்கறான். இது ஆத்ம தேக பானேன பிரபஞ்சஸ்யைவ சத்யதா யதாக்தோ தர்க்க சாஸ்திரேன ததக்கிம் புருஷார்த்ததா. இப்படி நீங்க ஆத்மா வேற, இந்த தேகம்லாம் வேற, ஆத்மா தேகம் அல்ல அப்படின்னு இவ்வளவு நாள் சொன்னீங்க சார். ஆத்ம தேக பானேன, ஆத்மா வேற தேகம் வேற எனக்கூடிய ஒரு ஒளியை நீங்க ஏற்படுத்திக்க, பானேன அப்படின்னா தோற்றம், இந்த தோற்றத்தினால ஆத்மா வேற தேகம் வேற, இந்த தோற்றத்தினால அப்ப என்ன எனக்கு புரியுது அப்படின்னாக்க, பிரபஞ்சசைவ சத்தியதா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உண்மையாக இருக்கும் தன்மை தானே தெரியுது, நீங்க தானே சொல்றேன் ஆத்மா வேற தேகம் வேற அப்படின்னு சொல்லியிருக்க, அப்படின்னா ஆத்மா இருக்கு தேகம் இருக்கு, இப்படி எல்லாம் பூஜ்ஜிய பண்ணானு இப்படிதானே இருக்கும் சத்தியதா, அப்படி இருக்குமே ஆனால் நிச்ச சாஸ்திரத்துல எல்லாம் சொல்றானே நீங்க பிரபஞ்சேவ சத்தியதா உக்தா அப்படின்னா யதா தர்க்க சாஸ்திரேன, தர்க்க சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கான், இந்த உலகம் எல்லாம் உண்மைப்பா, இது ஏழா பிரிக்கலாம், நம்ம சப்த பதார்த்தமாகத்தான் இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த ஏழு பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுடலாம், நம்மப்பா திரவியம் குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒன்னா போட்டான் இல்லையா. இப்படி அவனும் உண்மை தானே சொல்றான், இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றான்,
தேகம் இருக்கு, உலகம் இருக்கு. என்ன இந்த இருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ததக்கும் புருஷார்த்தா இதுல என்ன கடைசியில போறது, எனக்கு புருஷார்த்தம் என்ன, மோட்ச புருஷார்த்தம் எப்படி கிடைக்கும், இது வேற அது வேறன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாலேஜினால வாட் வில் ஐ அச்சீவ், எனக்கு எப்படி மோட்சம் கிடைச்சு விடுமா, நான் மோட்சத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாணவன் கேட்கிற மாதிரி கேட்டார். இப்போ குரு அவனுக்கு பதில் சொல்ல போறார். அப்பா ரெண்டு போர்ஷன் நான் சொன்னேன், நீ சரியா கவனிக்கவே இல்லை. இந்த ஆத்மாவானது அசத்து அசத்து, இந்த தேகமானது அசத்து அசத்துன்னு கூட சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மா ஒண்ணுதான் சத்தா இருக்கு ஏக்கமாக இருக்கு, அதை தவிர எல்லா அனாத்மாவும் பொய். ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு புரிஞ்ச வேண்டிய தவிர நான் என்ன சொன்னேன், ஆத்மா சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் அனாத்மா, அனாத்மா சர்வம் மித்யா, அவை எல்லாம் மித்யா பொய் இல்லவே இல்லை அசத்துன்னு சொன்னேன். அந்த போர்ஷனை மாத்திரம் விட்டுப்பிட்டியாப்பா நீ, ஆத்மா வேற சரீரம் வேறன்னு சொன்ன என்னன்னு கேக்குறியா, ஆத்மா ஒண்ணுதான் சரீரம் எல்லாம் பொய், பொய்ய பொய்யின்னு அறியணும் அதுதான் அறிவு, பொய்ய பொய் என்று அறியக்கூடிய உண்மை இருக்க அதுக்கு பேர் தான் அறிவு, உண்மையான அறிவுன்னு பேரு. அந்த பாயிண்ட் நீ விட்டுட்ட, இருந்தாலும் இப்ப நான் உனக்கு கோபமா சொல்லலாம். அந்த மாணவனை பார்த்து ஆச்சாரியால் என்ன சொல்லணும், ஏண்டா இவ்வளவு நேரம் என்னத்தை கேட்டேன் நீனு சொல்லியிருக்கணும். ஆனா அவருடைய காரண்யம் பாருங்க, அது சொல்லல அவங்க முதல்லயே எவ்வளவு இடத்துல சொல்லிட்டாரு நமக்கு, இது அசத லட்சணம் அதனால இது உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு. இவன் இன்னொரு தடவை இப்படி கேட்கறானேன்றதுக்காக இப்ப நன்னா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கருணையோட அவர் சொல்றப்பா, நீ வந்து ஆத்மா வேற தேகம் வேறன்னு சொன்னதை மாத்திரம் புரிஞ்சிட்டு கேள்வி கேட்கற, இன்னொன்னு சொன்ன நான் அதை மறந்து விட்டேன், நீ தேகமானது மித்யா, மித்யான்னா என்ன, கண்ணால பார்க்கும் பொழுது தோணும் ஆனா உண்மை இல்லை. நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, சந்திரனானவன் சின்னதாகத்தான் தோணுகிறான், உங்களுக்கும் தோணுகிறான், எனக்கும் தோணுகிறான், எல்லாத்துக்கும் தோணுகிறான், ஆனால் அது உள்ள பெரிய சந்திர மண்டலமே இருக்கு அப்படின்ற அறிவு இருக்கா இல்லையா. ஜஸ்ட் தோணுவதனால எல்லாரும் அதை உண்மைன்னு நம்புறோமா இல்லையே, அதே மாதிரிதான் அவங்க அந்த உலகம் உருண்டை அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம்பா. இது பெரிய பாரபோலாவா தான் இந்த உலகம். ஆனால் நம்ம நடக்கும் பொழுது கே வந்துருமோன்னு பயப்படுறோமோ, பயப்படுவதில் ஏன்னா அறிவு வேற தோற்றம் வேற, இது வந்து பிளாட்டா இருக்க மாதிரி தான் தோணும் இந்த பூமி எல்லாம், நீங்க டெய்லி நடக்கிற மாதிரி தான் தோணும். அப்படி இதை புரிந்து கொள்ளணும்னா தேகம் வேற ஆத்மா வேறன்னு சொன்னது இன்டென்ஷன் என்ன, ஆத்மா சத்தியம், இந்த தேகம் ஜெகத்து முதலியவைகள் எல்லாம் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ, இந்த ஜீவன் பிரம்மமாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுலதான் தாத்பரியம். இதை அவனுக்கு இன்னொரு தடவை சொல்லி புரிய வைக்கிறார். இத்யாத்ம தேக பேதேன தேகாத்மத்வம் நிவாரிதம் இதானீம் தேக பேதஸ்ய ஹ்யசத்வம் ஸ்புடமுச்சதே இதி. ஆத்மா தேக பேதேன, இவ்வாறாக ஆத்மா வேறு தேகம் வேறு என்ற காரணத்தினால், தேகாத்மத்வம் தேகமே ஆத்மா என்று நினைக்கக்கூடியது தப்பு, தேகத்திற்கு ஆத்மத்துவம் எனக்கூடியது ஒரு நாளும் வராது. தேக ஆத்மத்வம் தேகசிய ஆத்மத்வம், இந்த தேகத்துக்கு ஆத்மாவாக இருக்கும் தன்மையானது ஆத்மா, ஆத்மாத்வம் துவம் அப்படின்னா மனிதன், மனிதனாக இருக்கும் தன்மை மனுஷத்துவம், ஸ்திரீத்வம் ஸ்திரீயாக இருக்கும் தன்மை, பும்ஸ்தம் ஆம்பளையாக இருக்கும் தன்மை, நாய்க்கு நாய்த்வம் இருக்கு அப்படின்னா அந்த தன்மை, ஆத்மாவாக இருக்கும் தன்மை தேகத்துல இல்லை என்பது நிவாரிதம், இது நீக்கப்பட்டது மறுக்கப்பட்டதல்லவா. இவ்வளவு நாளா சொன்னேனே அதை விட்டு விட்டியப்பா, திருப்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டியே, நீ தேகம் வேற ஆத்மா வேற, சோ வாட் சார், எனக்கு மோட்சம் கட்சிருமான்னு கேட்கறியா, இல்லப்பா தேகம் வேற ஆத்மா வேற, தேகம் பொய் உலகம் பொய், ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், இதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த அதனால பிரம்ம சத்தியம்ன்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம், இந்த ஜெகத்தானது பொய் இது மாயிக்கம் என்பதை நீ அறிவது அதுலதான் தாத்பரியம். இன்ஃபேக்ட் தேகம் வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சுனா ஆத்மா சத்தியமா இருந்தா என்ன, ஞானமா இருந்தா என்ன, ஆனந்தமா இருந்தா என்ன, இதை நீ புரிஞ்சிட்டு இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அது இது இது அது ஜடமில்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் அத ஞானம்னு சொன்னேன்.
அது வந்து நீ உனக்கு தெரிஞ்ச சத்தியம் இல்லை, இது மூணு காலத்திலையும் இருக்கக்கூடிய சத்தியம், உனக்கு இந்த சத்தியம் புரியாதுன்றதுனால தான் அதை சத்தியம்னு சொன்னேன். இது நீ நினைக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் துக்க மிசிரிதத்துவம் அதிருப்தி கலத்துவமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை போய் நீ ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கிய, இந்த ஆனந்தத்தை நாங்கள் பேரானந்தம் சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஆனந்தம்னு சொல்லேனே தவிர, இன்டென்ஷன் என்ன, ஜெகத் மித்யாத்வத்தை புரிந்து கொள்வதுதான். அதற்காகத்தான்ப்பா இந்த தேகத்துல ஆத்மத்துவம் அதனாலதான் நிவாரிதம் நன்றாக மறுக்கப்பட்டது. இதானி இப்ப அடுத்ததுல குரு தன்னுடைய உபதேச சொல்ற, இதானி இப்ப சொல்றேன் கேளு, இதானி இப்பொழுது தேகபேதஸ்ய, இந்த தேகம் எனக்கூடிய ஆத்ம பேதம், ஆத்மாவை விட தேகம் பேதமாக இருக்கு என்று சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? தேக பேதசிய ஆத்மா வேற தேகம் வேறன்னு சொன்னேன், நீ வெறும் ஆத்மா வேற தேகம் வேறன்னு புரிஞ்சுதான், இந்த ஆத்மா வேற அது சத்தியம் தேகம் வேறன்னு சொன்ன இது பொய்யப்பா, இது அசத்தியம். ஹி அசத்வம் ஸ்புடமுச்சதே, ஹி இண்டீட் அசத்வம், இது வந்து இல்லவே இல்லாத இருக்கக்கூடிய தன்மையுடன் கூடினது, அது தோன்றுகிறது அவ்வளவுதான். கயர்ல பாம்பு தோணுகிறது, அந்த பாம்பை பார்த்து சத்தியம் நினைச்சான், இல்லாத பாம்பு, இல்லாத பாம்பு இருக்கா மாதிரி ஒருத்தன் பெட்ரூம்ல இருக்கான், பெட்ரூம்ல பாம்பை பார்த்துட்டான், அவனால தூங்க முடியுமோ இல்லையா? அது இப்போ நாலேஜ் வர வரைக்கும் தூங்கவும் முடியாது. அந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்போ லோகத்துல இந்த சம்சாரம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் உண்மை நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னால நிம்மதியா இருக்க முடியல, இது பொய் என்று தெரிந்து ஆகணும், பொய்யே என்று தெரிந்து ஆகணும்னா என்ன பண்ணோம், இது பெல்ட்டு தான் அங்க இருந்தது, இதை பார்த்துதான் நான் பாம்புன்னு நினைச்சிட்டேன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த ஏசி ரூம்ல லைட்டை போட்டு கீழெல்லாம் பார்த்தேன், அந்த பெல்ட்டை பார்த்து ஓஹோ உள்ள வந்தவொடனே இந்த பெல்ட்டை தான் பார்த்தேன், அந்த பெல்ட் ஞானம் வந்த பிறகுதான் அந்த பயம் போகும், அதுக்கப்புறம் தானே நீங்க ரூம்ல உட்காந்து தூங்க முடியும். அத மாதிரி யா அதே மாதிரி இந்த தேகமானது உண்மை நினைச்சுட்டு இருக்கீங்க, இது அசத்துவமானது அப்படின்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்புடம் உச்சதே மிக தெளிவாக கிளியர்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அசத்வம், தேகமானது அசத்வம் என்ற விஷயத்தை தெளிவாக கிளியராக விரிவாக உச்சதே சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறார். ஆரம்பிச்சு 41வது ஸ்லோகத்திலிருந்து இப்போ முழுக்க 81வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஜெகத் மித்யாத்வத்தை சொல்ல போறார். ஸோ நம்ம கிட்ட நம்ம இப்ப என்ன ஸ்டடியா மனசுல வைத்து கொண்டு வேண்டியது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், ஆத்மா உனாத்மா சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா, இந்த உலகமானது மித்யை ஜெகத் மித்யா அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். 80 ஸ்லோகம் 40-ல் இருந்து 40 ஸ்லோகம் ஜெகத் மித்யாத்வத்தை சாதிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அதான் சொன்னேன், ஜெகத் மித்யாத்வம் தெரிஞ்சிருக்குன்னாதான் உங்களுக்கு பாம்பு இல்லைன்றது தெரிஞ்சாதான், நீங்க கயரை புரிஞ்சாதான் உங்களால் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி இல்லையா. இப்போ இதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ 43வது ஸ்லோகம் சொல்ற, சைதன்யஸ்ய ஏக ரூபத்வாத் பேதோ யுக்தோ ந கர்ஹிசித் ஜீவத்வம் ச மிருஷா ஜ்ஞேயம் ரஜ்வாம் சர்ப்பக்ரஹோ யதா. ஆத்மா எனக்கூடியது அறிவு, ஜடமில்லை, தேகமானது ஜடம், உங்களுடைய சூக்ஷ்ம சரீரமானது ஜடம், ஆத்மா அறிவு சைத்தன்யம், இந்த சைத்தன்யத்தை நீங்க அறிந்து கொண்டால்தான் இந்த தேகமானது ஜடம் என்பது புரியும். சைதன்யமானது எப்படி இருக்கு, ஒரே விதமாக இருக்கு, இருக்கிறதாக நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இருக்கா மாதிரி தெரியறது நான் ஒருத்தன் இல்லையா. இப்படி எல்லாம் குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராங் நாலேஜ், இந்த அஜ்ஞானத்தினால நான் ஏதோ ஜீவன் அப்படின்னு நினைச்சுட்டேன். நான் என்ன, எனக்கு ஒரு ஜீவத்வம்னு ஒன்று இருக்கு, இந்த ஜீவத்வம் என்னை விட்டு போகாது அப்படின்னு காம்ப்ளெக்ஸ். பாருங்க, நீங்கள் கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே வேதாந்தத்தில் நீங்கள் தான் பிரம்மன்னு சொல்லியாச்சு முதல் நாளே, ஆனால் நம்ம தான் நம்பலை.
இப்போ இவ்வளவு தூரம் படிச்ச பிறகு நல்லா தெரியுது இந்த ஆத்மா பிரம்மமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதையினால என்னுடைய உண்மையான சொரூபம் பிரம்மன் தான் இருக்கு. அப்படின்னா நீ பிரம்மன் தான், நீ தான் ஆயா புருஷன், நீ தான் ஈஸ்வரன், அப்படியா நீ தான் சர்வாத்மா, நீ தான் சர்வரூபா, நீ தான் சர்வாதீதா, நீ தான் அவ்யயா, ஆறு பாயிண்ட் சொன்னார் வந்து 40 இது எல்லாம் சொல்லியாச்சு எனக்கு சொன்னான்னு. இப்ப யார் நம்ப மறுக்கிறது, நான் தான் நம்ப மறுக்கிறேன். கிளியர் கட்டா என்னுடைய குரு ஆச்சாரியார் அந்த ஆதிசங்கர பகவத் பார்த்தா கிளியர் சார், நீ தான்பா ஈஸ்வரன் அப்படின்னாரு. இப்போ நான் தான் அதை நம்பல, நான் ஈஸ்வரன் குரு சொன்னாங்க நான் நம்பினோமோ இல்லையோ இல்லையா, ஆனா நான் நம்ப மாட்டேன்றேன். ஏன் அப்படின்னா இந்த பூர்வ ஜென்ம வாசனையினால எனக்கு நான் ஒரு ரொம்ப ஸ்மால் இண்டிவிஜுவல் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுத்து, ஜீவத்வன் அப்படின்ற ஒரு எண்ணமானது எனக்கு வந்துடுத்து. அதனால என்னை எப்போ பார்த்தாலும் ஜீவன் படப்போங்க சார், என்னாலலாம் முடியாது, நான் போய் பரமேஸ்வரனா, என்ன சார் நீங்க சொல்றீங்க, நான் எப்படி சார் ஈஸ்வரனாக இருக்க முடியும், என்னுடைய குழப்பம் நான் இருந்து இங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், எங்க போனாலும் எனக்கு பஸ் கூட கிடையாது, என்ன அப்படிப்பட்ட நான் வீக்கால ஆளு, என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க ஏதோ கிச்சு கிச்சு போட்டுறீங்க அப்படின்னு. யாருடைய தப்பது, சாஸ்திரமானதும் குருவானதும் கிளியர் கட், நீ தான் பிரம்மம், நீ தான் ஈஸ்வரஹா, அகம் ஈஸ்வரஹா, அகம் புருஷஹா, அகம் சர்வாத்மா, அகம் சர்வரூபஹா, அகம் சர்வாதீதஹா, அகம் அவ்யயஹா, என்ன கிளியர் 40 சொல்லியாச்சு. நம்பல சார் நானு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, என்ன காப்பாத்துவான்னு தெரியும், ஆனா அதுல ஒரு பொய் கலந்துருக்கு. சுட்டு வைக்கிறேன் பாகம்ல, கடைசி சமயத்துல ஒருவேளை கடவுள் காமிக்காம காப்பாத்தாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஆபீஸ்ல இருக்க பேச்ச கேட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல வைக்கிறேன். எதுக்காக, கடைசியில ஆஸ்பத்திரி போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளை நம்பல. அப்ப ஏன் விபூதிடுறேன், ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஏதோ இருந்தேன் சார், முழுமையான நம்பிக்கை, அந்த முழுமையான நம்பிக்கை வரணும்னா வேதாந்தத்துக்குள்ள வந்து அதை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி, நீதான் புருஷாகா, நீதான் ஈஸ்வரஹா, நீதான் சர்வாத்மா, நீதான் சர்வரூபா, நீதான் சர்வாதீதா, நீதான் பயஹான்னு அந்த வேதம் சொல்லிருத்தேயானால், அந்த குருவான ஒரு உபதேசம் பண்ணிட்டார் அபதேசம்னா, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும், இன்னும் வரல, அதுதானே அது காமிக்கிறது. அது வந்துருச்சுன்னா ஜெகத் வித்யாத்துவம் கிளியரா புரிஞ்சுக்கிடுமா, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால நீ இப்போ பார்த்துட்டே இருக்க, இப்ப நன்னா அந்த பெல்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க பாம்பு இல்லைன்னு, இப்ப பாம்பை பார்த்து பயந்துண்டு இந்த உலகத்தை பார்த்து பயந்துண்டு சுத்தின் இருக்கேன், ஏன்னா இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆத்மா சத்தியம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுதுன்னா இந்த பிரமமானது போயிடும், இந்த பாம்பானது போயிடுத்தேயானால் நிம்மதியாக நான் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்லணும்ன்றதுக்காக 43 ஸ்லோகத்துல சொல்றார். சைத்தன்யஸ்ய ஏக ரூபத்வாத், இந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஆத்மா எப்பொழுதுமே எஃபல்ஜென்டா, நான் 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 அப்படின்னு யாருடைய தயவும் இல்லாம எனக்கே தெரியுது, நான் உயிருடன் இருக்கிறேன், நான் நான் எந்த அந்த நான் தான், நான் வேக்கர்ன்றதும் தெரியுது, நான் ட்ரீமர்ன்றதும் தெரியுது, நான் ஸ்லீப்பர்ன்றதும் தெரியுது, இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவன் அதீதஹா அப்படின்னு தெரியக்கூடிய அந்த நான் இருக்க, அது எப்பொழுதும் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறது. அறிவு ஸ்வரூபம் சார் அது, சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. அது எப்படி இருக்கு, ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம, அது ஒண்ணுதான், சதேவ சௌமியா ஏகமேவ அக்ரத், இதுதானே இப்ப இந்த உலகம் வரத்துக்கு முன்னாடியும் இருந்தது, இப்பவும் இருக்கு, நாளைக்கும் இது ஒண்ணு தான் இருக்கும், இதை தவிர எதுவும் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஏகரூபமாக இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்ம சைத்தன்யம். ஏகரூபத்வாத் வேதஹா ந யுக்தா ந வேதோ யுக்தோ ந கரிஹிச்சித், வேதஹா ந கரிஹிச்சித் யுக்தா, இந்த வேதமானது என வேற்றுமையாக இருக்க தோணுவது, நான் பிரம்மத்தை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது அப்படின்னு, ஆனா இருக்கு தோன்றதே சார் அப்படின்னா, அந்த தோணுதல் கருகிச்சித்து ஒரு காலம் ந யுக்தா, பொருந்தவே பொருந்தாது, உனக்கு இன்னும் அறிவு வளரலன்றது தான் அது காமிக்கிறது, மௌட்யத்துல இருக்கன்றது தான் காமிக்கிறது. இதான்
நீ பாம்பை பாக்குறப்ப கயத்துல கயிறு இருந்தது, மந்தகாரமா இருந்தது. வந்த நீ வீட்டுக்குள்ள டயர்டா பார்த்தா பாம்பு இருக்குன்னு நினைச்சுட்டா ஒரே ஐயோ 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 பயம் வந்தது. ஒரு ஓடி வந்த மூஞ்சி கிஞ்செல்லாம் வேர்க்கிறது, என்ன நல்லா வேத்து கொட்டுறது. சார் பாம்பு சார் என்ன கொண்டு வந்து, ஆமாம் நாடே பாம்பெல்லாம் எப்படிப்பா இந்த கான்கிரீட்டுக்குள்ள வரும், இதெல்லாம் இந்த கிராமமா இது என்னப்பா சொல்ற நீ. வந்தான் ஃப்ரெண்டு, வந்து அவன் டைட் டார்ச் அடிச்சு காமிச்சு அதை கட்டில் கட்டியில பார்த்தா ஒரு பெல்ட்டு ஒரு கயறுன்னா இருக்காது, இதை தாண்டா நீ பார்த்த, அதனாலதான் உனக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ பார்க்கும்போது இவன் பயந்தானே, அது உண்மையாதானே பயந்தான், உண்மையாதானே வேத்து கொட்டிட்டு, உண்மையாதானே எல்லாமே நடந்தது. அது மாதிரிதான் இந்த உலகத்தை நான் சத்தியமா பாக்குறதுனால எனக்கு இன்னல்கள்லாம் வருது, எனக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தது. நான் ஒன்ஸ் ஐ அப்ரேக்க அந்த ஃபேக்டோட அதை முடித்து கொண்டு விட்டானே, ஆனால் இது எல்லாம் போயிடும். எப்படி கயரை பார்த்த மாத்திரத்துல பாம்பானது போயிட்டோ அப்படி போகிவிடும். ரஜ்வாம் சர்பகிரஹோ யதா, கயத்தை பார்த்து பாம்பு என்று எப்படி நினைச்சதுனால உனக்கு இந்த வேத்து கொட்டல் ஓடல் பயம் எல்லாம் வந்ததோ, அந்த கயிறை பார்த்த உடனே எல்லாம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய எனக்கு, என்ன பரமாத்மாவாக இருக்கக்கூடிய எனக்கு, ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எனக்கு நான் இன்னார் அப்படின்ற ஒரு ஜீவத்வம் அப்படின்னு என்ன நான் சுருக்கின்றுட்டேன். ஜீவனாக ஜீவத்வம் அப்படின்னு என்னை நானே சொல்லி ஒரு நோஷன், அந்த மாயினால நான் ஆட்கொள்ளப்பட்டு எனக்கு ஒரு பொய்யான ஒரு நோஷன் வந்துடுது. இல்ல நான் எப்படி இறைவனாக இருக்க முடியும், நான் எப்படி சார் ஈஸ்வரனாக இருக்கேன், ஈஸ்வரனை பத்தி என்னென்னமோ ஐடியாஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஈஸ்வரன் உடனே மேல தூக்கி உமாவாக்கத்தையே தூக்கிடுவோம், இதுதான் பெரிய பிரச்சனையே. ஈஸ்வரன் எங்க இருக்கான், ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. எவ்வளவு கிளியரா சொல்றீதல, ஹிருத்தேசே உன்னுடைய ஹிருதயத்துலதான் நீவார் அசோகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனுபமா அப்படின்னு எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்க. பரமாத்மா வியவஸ்திதா, வேதம் கிளியரா சொல்ற, பரமாத்மா உங்ககிட்டயேதான் இருக்க, நீதான் அந்த பரமாத்மா அப்படின்னு கிளியர் கட்டா சொல்றது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இல்ல நான் ஜீவன் அப்படின்னு திருப்பியா அந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு வந்துருக்குன்னா என்ன யார் திருத்த முடியும். கிளாஸுக்கு வந்த அன்னைக்கே சொல்லிவிட்டார் குரு, நீ பிரம்மா, இதுக்கு முன்னாடியும் பிரம்மம் இப்பவும் பிரம்மம் அப்புறம் போமா, நீ ஒத்துண்டா என்ன ஒத்துக்கல என்ன நீ பிரம்மன் தாண்டான்னு சொல்லிவிட்டார். ஆனாலும் அந்த பிறகு எடுத்துக்கொள்ள முடியாம எனக்கு கண்ண ஜீவத்வம்னு சங்கோச்சம் பண்ணிவிட்டேன் நானு. அதனால ஜீவத்வம் சம்ருஷாஜ்ஞேயம். இப்போ அந்த குரு சொல்லு, அப்பா அது பொய்யான நினைப்பு, நீ ஜீவன் இல்லப்பா, நீ ராஜகோபால் இல்லப்பா, நீ இந்த உலகத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லப்பா, நீ இந்த உலகத்தை ஆள்பவன்பா, ஆள்பவன்பா. நீண்ட் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீதிகள்லாம் நான் கட்டுப்பட்டு தானே சார் இருக்கணும்னு, உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது, நீதான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஜீவத்வம் சும்ஷா, இது பொய் என்ன ஜீவத்வம் நீ ஏன் நினைக்கிற, நீதான் நான் தான் உனக்கு சொன்னேனே நீ வந்து புருஷா ஈஸ்வரஹா சர்வாத்மா சர்வரூபா சர்வாதீதா அவ்யயா, அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். இந்த ஜீவத்வம் என்றது முருஷா பொய்யின்னா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோப்பா. எப்படி தெரிஞ்சுக்கிறது, கயரை தான் ஏன் பாம்பா பார்த்திருக்க இவ்வளவு நேரம், நீ பரமாத்மா ஸ்வரூபம்பா, அது வேற பேர் இல்லாததுனால பரமாத்மான்னு சொன்னேன். நான் பரமாத்மான்னு சொன்னதுன்னா அந்த படத்தை எடுத்துட்டு நீ ஜீவா பண்ணு, ஜீவனும் கிடையாது பரமும் கிடையாது, ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது, இதுதான் உண்மை, இதுதான் கயிறு சுரூபம். நீ இத உலகமா பார்த்த பொய்யான இந்த உலகத்தை நிஜமாக பார்த்ததுனாலதான்ப்பா இந்த விஷயம் வந்தது. ஆகையினால நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், தேகம் வேற ஆத்மா வேறன்னு சொன்ன மாத்திரத்திலேயே இன்னொன்னுத்தையும் சொல்லிட்டேன், தேகமும் ஜெகத்தும் மித்யா ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம். இதை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் அறிவு, இந்த சைத்தன்ய ஞானத்துக்கு பேர் தான் ஆத்ம ஞானம் என்று நீ அறிய வேண்டும்னு ரொம்ப அழகான உபதேசம். சாதாரண அந்த 40வது ஸ்லோகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னார், 43ல எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னார், ரசிக்கணும். சைத்தன்யஸ்ய ஏக ரூபத்வாத், சைத்தன்யம் ஒன்றாக இருக்கிறதுனால வேதஹா இந்த ஜகத்து தேகம்னு இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் கரிஹி சிக்கு யுக்தஹா, எந்த சந்தர்ப்பத்திலயும் அது
பொருந்தவே பொருந்தாது. யூ ஆர் பரமாத்மா. அப்பதான் ஜீவத்வம் சும்மா இல்ல சார், நான் பரமாத்மா இல்ல சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பொய்யான ஒரு அறிவி, அதை விட்டு தொலை. ஜீவத்வம் தும் முருஷா, நீ ஜீவன் நினைக்கிறது ஒரு முருஷா. முருஷான்னா என்ன? பொய், ஒரு தோற்றம். இதை பார்த்து நீ ஏமாறாத. இது கயத்துல பாக்குற பாம்பு. அந்த பாம்புக்கு போய் டேட் ஆஃப் பர்த், அப்ப எப்ப வந்தது, டேட் ஆஃப் டெத், அதெல்லாம் இருக்கான்னு. இல்லாத ஒரு பாம்பு எப்படியா உண்டாகும், இல்லாத ஒரு பாம்பு எப்படியா இருக்கும், இல்லாத ஒரு பாம்பு எப்படியா சாகும், அப்படித்தானே இந்த ஜீவன். இல்லாத ஒரு ஜீவன் எப்படி உண்டானா, எப்படி உங்ககிட்ட இப்ப இருந்துட்டு இருக்கான், அப்ப எப்படி சாகும், இதெல்லாம் பொய். நீ விசாரம் பண்ணிட்டு இருப்பியா, நான் கயிறை பார்த்தாச்சுன்னா பாம்பு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப சாஸ்திரம் சொல்றதோட குரு சொல்லிட்டாரோன்னு, பிரம்மன் தான், நீ தான் ஈஸ்வரன்னு சொல்லியாச்சா, புருஷாகா ஈஸ்வரகா சர்வாத்மா சர்வரூபகா சர்வாதீதா அவ்வியா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த நாலேஜ் வந்துட்டேனா கயரை பார்த்த பிறகு எப்படி அந்த பாம்பு போச்சோ அதே மாதிரி உனக்கு இந்த ஜீவத்மம் என்ற இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் போகிவிடும் அப்படின்னு சொன்ன. சைத்தன்யத்துல ஜீவனாக இருக்கும் தன்மை பொய் என்று அறிய வேண்டும், அவ்வளவுதான் சார் நான் சொல்றது. நீங்க பொய் என்று அறிந்து கொள்ளுங்க, நீங்க ஜீவனே இல்லை, ஜீவத்வம்லாம் வரவே வராது. இருக்கிறது ஒரு பரமாத்மா, அதை தவிர ரெண்டாவது பொருள் இல்லைன்னாக்க அப்படின்னு அப்ப தெரியாதல்ல. அந்த பரமாத்மாவுடைய ஞானம் இல்லாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. இப்ப வேதாந்தத்துக்கு வந்துட்டே பூர்வ ஜென்ம புண்ணிய சுகிருத வசாத்து உங்களுக்கு சாஸ்திரத்தினுடைய கிரேட்னஸ் தெரிஞ்சு கொடுத்து, ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய கிரேட்னஸ் தெரிஞ்சு கொடுத்து, அந்த குருத்துவம் செய்யும் குருவின் மூலமாக நீங்க அத்வைத்த சாஸ்திரத்தினுடைய நுவான்சஸ், அத்வைத்த சாஸ்திரத்தினுடைய அழகு, அதனுடைய ப்ரூஃப் எல்லாம் சுதி பிரமாணத்தின் மூலம் உங்க குரு மூலமாக வந்துவிடுத்தோ இல்லையோ, இப்ப எல்லாம் சரியா போயிடும். இந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஜீவனா இருப்ப, இதுக்கப்புறம் அப்படின்னு அழகா உபதேசம் பண்ண ஆச்சாரியாள். இதற்கு பிறகு ரஜ்ஜு அஜ்ஞானத்தினால கயிற்றை தெரிந்து கொள்ளாததுனால ஒரு க்ஷணத்துல இவனுக்கு பாம்பு தோன்றம் தோன்றிட்டோ, அதனா அதே மாதிரி நீதான் பிரம்மோன்னு தோணுதா போனோம், அத காரணத்தினாலதான் இந்த உலகம் தோணித்து அந்த உலகமானது உன்னை பயமுறுத்தின்னு இருக்குப்பா, இவ்வளவுதான்பா வேதாந்தம் சிம்பிள் அப்படின்னு 44வது ஸ்லோகத்துல சொல்ல போற. இதை அடுத்த கிளாஸ்ல கவனிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.